Hi friends, last time upload panna cookery video la mutton soup pannirna. And the mutton soup filter pannittu kaala vechi kolambu vekkiradhu eppadin paakalam solirna. Adukaga dhaan indha video. Aattukal 1 kilo vaangirundhom. Soup filter pannittu cooker la andha kaala ellame appadiye irukku. Ippo ingredients paakalam. Oru periya vengayam kolambukku eduthirken. இந்த பிளேட்ல கட் பண்ணி வச்சிருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே குழம்புக்கு அண்ட் சூப்புக்கு தேவைப்படுற மாதிரி தான் வச்சிருக்கேன் நான் இப்ப சொல்றது மட்டும் குழம்புக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு இது ரெண்டும் ஹேண்ட்மில்ல போட்டு தட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வேண்டானா பரவாயில்லை 4 கிராம் ஒரு சின்ன பீஸ் பட்ட ஒரு ஸ்டார் அனிஸ் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதோட தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு இந்த கடாயில தான் நான் இப்ப பண்ண போறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதல இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டுடலாம் அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நசுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத இது கூட சேர்த்து போட்டு வதக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கறத இதல ஆட் பண்ணி வதக்கி விடுறேன் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் நான் இப்போ இந்த இரும்பு கடாயில வந்துட்டு இதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே எடுத்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கர்ல தேவையான தண்ணிய ஊத்தி ஒரு விசில் வெச்சி எடுக்க போறேன் ஜஸ்ட் இது வதக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த இரும்பு கடாயை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும் இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இங்க பாருங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வேகணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இப்போ இதிலேயே வேக வைக்கிறதா இருந்தா நம்ம வேக வைக்கலாம் குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறதுனால இது ஓகே இந்த அளவுக்கு வதங்கினதும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்றேன் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் இந்த அளவுக்கு தான் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் गरम मसाला अर टी स्पून और सीवरी सूप तनिया फिल्टर पड़ा अर अब एल प्लस सूप सेत अब सापड़वा प्लस सूप कुड़पा अंदमि इलाम इधुब तनिया कुछ इतना मसाला कारतोड़ ना स्पाइसी இப்போ இங்க பாருங்க சூப்ப ஃபில்டர் பண்ணி நம்ம வச்சிருக்கோம்ல இந்த எலும்புல இப்ப வதக்கின எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் எடுத்து குக்கர்ல ஆட் பண்றேன் குக்கர்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இத நல்லா ஒரு mix கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கறேன் நிறைய தண்ணி சேர்க்க கூடாது நான் இப்போ இதல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா இத குழம்பா ரெடி பண்ணா போதும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் தேவையான அளவு உப்பு இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வெச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விசில் வந்தாச்சு இப்போ அது பிரஷர் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்றேன் பாருங்க இப்போ தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம் நம்மளோட குழம்பு ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ट्राइ पनी पारेंगा इदु वित्यासमान वर कोलंबु डिफरेंट टेस्ट ले रुको सो फ्रेंड्स सूप एंड कोलंबु रेंडे में रेडी आए डच्चु इंद रेसिपी उंगलक पुड़िच्चु रुंदुना लाइक पनी कमेंट पनेंगा इंद वीडियो वा एंड वेरिकुं पात्त दुकु रोंब नंद्री थैंक्स फॉर वाचिंग सुवै आरंभम